புத்தகம் வாசிக்க தெரியாதவர்கள் விலங்குக்கு சமமானவர்கள் என்று கவியர் வி அப்துல் காதர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நியூஸைட்டின் ஊடக பங்களிப்புடன் 12வது புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. அதில் தினமும் ஒரு தலைப்பில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 6வது நாள் சிந்தனை அரங்கில் கவியர் வி அப்துல் காதர் கலந்து கொண்டு வண்டுகளை சூளாக்கும் மலர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். திருக்குறளை மையமாக வைத்து ஏராளமான கருத்துக்களை அவர் முன்வைத்தார். விலங்காவது உடை உடுத்தி இருக்கிறதா? நிர்வாணமா தான் இருக்குது. அப்ப நிர்வாணமா இருக்கிற விலங்கும் நூல் அறிவு பெறாத, படிப்பறிவு பெறாத, புத்தக வாசிப்பு இல்லாதவனும் விலங்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவிஞருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புத்தக திருவிழாவிற்கு வந்திருந்தவர்கள் சிந்தனை அரங்கில் குவிந்து கவிஞரின் சொற்பொழிவை கேட்டு ரசித்தனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.